சரசி மேற்கு வாசல் விநாயகர் கோயில் குறை தீர்க்கும் விநாயகர் கோயில் 30 வருஷமா இருக்கு இந்த ஏரியால. எப்படி வந்தாங்க இது? நாங்க விநாயகரை எடுத்து வந்து பேச்சு பண்ணி பண்ணோம். விநாயகரும் அம்மனும் எப்படி வந்து அமைஞ்சாங்க? அமைஞ்சானா விநாயகர் வாழ்ந்து பிரசு பண்ணி பண்ணாரு. முதல் சின்னதாக இருந்து இப்போ இப்போ கல்கட்டத்தில் உட்காந்துருக்காங்க பெருசாக. ஆமாம், முதல் சின்னதாக இருந்து இதுக்கு தலைவர் பொருளாளர்லாம் இருக்காங்க. தலைவர் பேர் முனியப்பன், பொருளாளர் பழனியப்பன், அவர் பேர் என்னமா பட்டாபிராமன், ராஜா லாலிசன், இவங்க தான் குழு தலைவருங்க. நான் வந்து கோயில் பூசாரி. என் பேர் கே ராமநாதன் ஐயர். கிட்டத்தட்ட ஒரு 500 பேர் வருவாங்க, குறைஞ்சது. வந்து சாமி எடுத்து கும்பிட்டு தான் போவாங்க. ரோட்டில் போறவங்க, ஆமா, எல்லாரும். ஆமாம், விநாயகர் ராமன் அவங்க குறை தீர்க்க நல்லா குறை தீர்த்து வச்சோடனே நல்லா பணி இது பண்றாங்க. அவங்களே வந்து பக்தர்கள் செய்யறாங்க, கோயிலுக்கு அபிஷேகம் பண்ணுறாங்க, இது பண்ணுறாங்க. சாமிக்கு என்ன கேட்குறாங்களோ வாங்கி கொடுங்க. சந்தனம் குங்குமம் இந்த விளக்கு வந்து காலையில் 7 மணிக்கு திறந்தாங்கன்னா ராத்திரி 9 மணி வரையும் விளக்கு எரியும். அணையா விளக்கு இருங்க. அதுக்கு பக்தருங்க தீபம் எண்ணெய் எல்லாம் வாங்கி கொடுக்குறாங்க. உங்கள் வாழ்க்கை என்னென்ன ஏங்க? சாமியை விநாயகரை அம்மனை வணங்கினால என்னென்ன மாற்றம் நடந்தது உங்கள் வாழ்க்கையில்? என்னென்ன அற்புதம் நிறைய பேர் நடந்திருக்குங்க. என் வாழ்க்கை நல்லா தான் இருக்கு. நான் சொந்த ஆட்டோ வச்சிருந்தேன், வாடகை ஆட்டோ ஓட்டியிருந்தேன், இப்போ சொந்த ஆட்டோ வச்சிருந்தேன். வண்டி சாமி கைங்கரியம் பண்றதுனால சொந்த ஆட்டோ. காலையில 7 மணிக்கு ராத்திரி 9 மணிக்கு மூடும். அது வரையும் யாரும் இது பண்ண மாட்டாங்க. ஓப்பன்லேயே தான் இருக்கும். என்னென்ன போயிட்டேன் சங்கர சக்தி பண்றோம். ஆடி மாசத்துல 2 வாட்டி கூழ் ஊத்துறோம். ஆமா ஆமா, வருஷத்துல கற்பூரம் நாங்க ஏத்துறது இல்ல. சாமி வருவாங்க, சாமி வந்தாங்கன்னா இதெல்லாம் வரும். கற்பூரம் ஏத்துவான், தீபாவளி போது தான் ஏத்துவான். கோயில் எங்க அமைஞ்சிருக்க? மேற்கு வாசல் விநாயகர். வசூல் வந்தா எப்படி வரும் எங்க? பஸ்ல வந்தா எங்க இறங்கிங்க? கோடம்பாக்கம் பவர்ஹவுஸ் அம்பேத்கர் சில. நம்ம சாமி வந்து பார்த்தா என்ன பலன், என்ன வாழ்க்கை, என்ன மாற்றம்? அது அவங்களோட விருப்பம். என்ன கேட்குறாங்களோ அம்பாள் வந்து குறை தீர்த்து வைப்பார் விநாயகர். குழந்தை பாக்கி திருமணத்தில் அதுக்கெல்லாம் பரிகாரமாக இருக்கு பண்ணலாம். என்ன பண்ணலாம் விநாயகருக்கு பண்ணணும் ஃபஸ்ட்டு? அதுதான் முதல் கடவுள். அவருக்கு பண்ணானா எல்லாமே கிடைக்கும். நம்ம அம்மனு பேர் என்ன? துர்க்கை அம்மன். முதல்ல விநாயகர் தான். ஆமா.
98 40 20 61. சாமி கும்பிட்டா போதுங்க, ஆண்டவர் அடிச்சு அம்மாவை பிள்ளையார் அடிச்சா கும்பிட்டாவே நல்லதாக நடக்குது. அப்போ எந்த குறையும் வராது. இப்போ போகிறது நல்ல இதாகும். சாமி கும்பிட்டு போனாவே அன்னைக்கு நிம்மதியாக வண்டி ஓட்டலாம், எந்த பிரச்சனை இருக்காது. வயலில் எந்த இது இருக்காது, நிம்மதியாக போய் நிம்மதியாக வரலாம். அதான் அவங்களுக்கு இல்லை வராங்க, எல்லாம் வந்து சாமி கும்பிட்டு போவாங்க. நாங்கள் வந்து இதெல்லாம் பண்ணுறதில்லை, யாருக்கும் வர வேணாம் சொல்கிறதெல்லாம் சொல்ல மாட்டோம். எல்லாம் வந்து யார் எப்பவுமே தந்தா இருக்கும். காலைல 7 மணிலேருந்து நைட்டு 9 மணிக்கும் தந்துருக்கும். அப்பவுமே தான் மூடுவோம். ஆமாம் ஆமாம், டெய்லி வணங்கிட்டு தான் போகும், வணங்காத போக மாட்டோம். மாற்றோம்னா வண்டி நிம்மதியாக வண்டி ஓட்டும், வீட்டில் பிரச்சனை இருக்கும், வீட்டில் ஓட்டலாம் சாமி கொடுத்தா நல்லா இருக்கும், அவங்க குடும்பம் நல்லா சேமமாக இருக்கும். வேலை தான் வேறு வண்டி.